ஹாய் காய்ஸ், ஹாவ் எ கிரேட் டே. திஸ் இஸ் சங்கவி ஃப்ரம் மேத் பைரட்ஸ். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியதுமா எக்ஸசைஸ் 1.2 இருக்கக்கூடிய பவர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த பவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு உள்ளே வந்து நிறைய சப்ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.2.1 இருக்கக்கூடிய லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ், இதில் எக்ஸ்போனன்ஸ் அப்படின்னா என்னம்மா? அது ஒன்றுமே கிடையாது. மெத்தட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங் லார்ஜர் நம்பர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு பெரிய நம்பரை பவர் மூலியமாக வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே கவனிங்க, இங்கே கூட நமக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 5³ கொடுத்துருக்காங்களா? அதாவது பேஸில் 5 இருக்குது, அந்த எக்ஸ்போனன்ஷியல் அந்த பவர் டேர்மில் வந்து என்ன இருக்குன்னா 3 இருக்குது. ஓகேவா? அப்போது நமக்கு இங்கே என்ன டேர்ம் வரும், அதாவது 5-ஐ 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 125 கிடைக்கும். ஓகேவா? இந்த பெரிய வேல்யூவை எந்த மாதிரி இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது பவரில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்போனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். ஸோ இந்த எக்ஸ்போனன்ஸில் வந்து என்னென்ன லாஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை சிம்பிளாக ஒரு டேர்மில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்மளோட சிம்பிள் டேர்மில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். நெக்ஸ்ட் ஒன் ஏ பவர் எம் ஹோல் பவர் என் அப்படின்னும் போது அதை நம்ம எப்படியும் எழுதலாம், ஏ பவர் என் ஹோல் பவர் எம்னும் நம்மளால் எழுத முடியும். அதாவது விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எம் என். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி ஹோல் பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் இன்ட்டு பி பவர் எம். ஃபிஃப்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ பை பி ஹோல் பவர் எம் ஈக்குவல் டு ஏ பவர் எம் டிவைடட் பை பி பவர் எம். இந்த இடத்துல வந்து பிங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் போது எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பிகாஸ் டிவைடட் பையில் ஜீரோ அப்படின்னு சொல்லி நமக்கு டினாமினேட்டரில் இருந்ததுன்னா அந்த வேல்யூ நமக்கு என்ன ஆகுமா, அன்டிஃபைன்டு வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம இந்த பவர் நோட்டேஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூ ஹாவ் லேர்ன் தட் 5³ இஸ் த ரிப்பீட்டட் ப்ராடக்ட் ஆஃப் 5 × 3 டைம்ஸ். அதாவது 5³ அப்படிங்கிறது ஈக்குவல் டு 5 வந்து 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறது தான் சொல்கிறாங்களா. அப்போ 5 × 5 × 5 இதோட வேல்யூ 5 × 5 = 25, 25 × 5 வி கெட் 125. ஓகேங்களா? அப்போது இது வந்து எதோட எக்ஸ்போனன்ட் ஃபார்மா, 5³ 125 எக்ஸ்போனன்ட் ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இதை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோன்னா பவர் நோட்டேஷன் சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸில் வந்து சிம்பிள் டேர்மாக நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஃபர்ஸ்ட் லா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என்னுங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லான்னு சொன்னோம். அதை வந்து எப்படி நம்ம இதை டிரைவ் பண்ணி பார்க்க போகிறோம், இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே கவனிங்க, நான் அந்த லாஸ் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஏவோட வேல்யூ 4 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து 2 எடுத்துக்கோ, 3 எடுத்துக்கோ, எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. இங்கே வந்து நம்ம இங்கே 4 எடுத்திருக்கோம். ஸோ 4 அதாவது எம்முக்கு ஒரு வேல்யூ, என்னுக்கு ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம எம்முக்கு வந்து 2 எடுத்திருக்கோம், என்னுக்கு பதிலாக 3 எடுத்திருக்கோம். ஸோ ஏவோட வேல்யூ நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம், 4. அப்போ 4² × 4³ = அப்போது 4² இது எதோட எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மா, இதை வந்து 4 வந்து 2 டைம்ஸ் மல்டிபிள் ஆகுமா, அதுதானே பவர்னு நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் அந்த எக்ஸ்போனன்ஷியல். ஸோ 4 × 4 × இங்கே 4³ இருக்குது, அப்போ 4-ஐ 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும், 4 × 4 × 4. ஓகேவா? இது நம்ம இங்கே கொடுத்தாச்சு. அப்போது இதை நம்ம மறுபடியும் எப்படி எக்ஸ்போனன்ட் பண்ணலாம், மறுபடியும் இங்கே பாருங்கள் எத்தனை 4 மல்டிப்புள் இருக்குது, ஓவராலாக 5 இருக்குது. ஓகேவா? அப்போ இதை நம்ம 4 பவர் 5 நம்மளால் சொல்ல முடியும். அதாவது 4³ + 2 நம்மளால் சொல்ல முடியும். கரெக்டாக?
அதுதான் நமக்கு இங்கே சொல்லியிருக்கோம் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லா. ஓகேங்களாம்மா, இந்த லால் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வேறு நம்பர்ஸ் கூட டிரைவ் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் லா. செகண்ட் லா கவனிங்க, செகண்ட்ல என்ன சொன்னோம், மல்டிபிள் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் டிவைட் பார்த்தோம் இல்லையா, ஏ பவர் எம் டிவைட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என்னு நம்ம சொன்னோம். ஓகேவா, ஸோ இங்கேயும் நம்ம ஏக்கு ஒரு வேல்யூ கன்சிடர் பண்ணிக்கிட்டோம், ஏக்கு பதிலாக 7, எம்முக்கு பதிலாக 6, என்னுக்கு பதிலாக 2. ஓகேவா, அப்போது இது சொல்லும் போது ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என்னுங்கிறத நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 7 பவர் 6 டிவைடட் பை 7 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 7 பவர் 6 மேலே இருக்கும், இது டினாமினேட்டர் கரெக்டாக. அப்போது 7 வந்து மல்டிபிள் ஆஃப் 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ 7 × 7 × 7 × 7 × 7 × 7 ஓகேவா, டிவைடட் பையில் ஸ்கொயர் தானே, அப்போ 2 7 இருக்கும். ஓகேங்களா, அப்போது இதை வந்து நம்ம எப்படிமா சிம்பிளிஃபை பண்ணுவோம், காமன் டேர்ம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடுவியா, கீழே 2 7 இருக்குது, மேலே 2 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே 4 7 மட்டும் இருக்கும் கரெக்டாக. அப்போது 7 4 மட்டும் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், மல்டிப்பிளில் 4 7 இருக்கா, ஸோ 7 பவர் 4 கொடுக்கலாம். அப்போது இதை நம்ம எப்படி எழுதலான்னா, 7 பவர் 6 − 2, அதாவது 6 − 2 வேல்யூ என்ன, 4. ஓகேவா, இதை வந்து நம்மளால் இப்படியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இதே மாதிரி நிறைய ரூல்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீழே வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இதுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டிப்புளும் டிவைடும் இருக்கக்கூடிய இந்த 2 லா தான். இந்த 2 லாவை யூஸ் பண்ணி மீதி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம்.